ஏமா, அந்த வெறும் இட்லி மட்டும் பண்ணிட்டு வந்து இப்படி மலையில் நிக்கிறீங்க? சட்னி அரைச்சிக்கலாம்டா. மாமா வேற ஏதாவது பண்ணுங்கம்மா. வேற ஏதாவதா? சரி, சூப்பரா பண்றேன். வா. தக்காளி சாம்பார் இது செய்யறது செம்ம ஈஸிங்கான சூப்பர் டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், நாலு பழுத்த தக்காளி, அஞ்சு பச்சை மிளகாய், நாலு பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மூழ்குற அளவுக்கு தண்ணியை விட்டு குக்கரை மூடி ஒரு எட்டு விசில் விட்டு இறக்கணும்னா பஞ்சு போல வெந்திருக்கும். இப்ப இதுல இருக்கிற எக்ஸஸ் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த சூடோடையே மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இது கடைஞ்சதுக்கு அப்புறம் இட்லி மாவு ஒரு அரைக்கரண்டி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து பாருங்க, டேஸ்ட் இன்னும் தூக்கலா இருக்கும். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கடைஞ்சிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் விட்டு கடுகுளுத்தம் பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் தாளிச்சு அப்படியே இதுல கொட்டிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு சுட சுட இட்லி வச்சு இது மேல இந்த தக்காளி சாம்பாரை ஊத்தி எடுத்து சாப்பிட்டா நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.